நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே அதிகாலை 4 மணி அளவில் ரோட்டில் நின்று கொண்டிருந்த லாரி மீது ஆம்னி வேன் ஒன்று லாரியின் பின்பக்கம் வேகமாக மோதியதில் 1 வயது குழந்தை உட்பட 6 பேர் பலியாகினர். 25 வயதுக்குட்பட்ட இளைஞர்களுக்கு திருப்பதி தேவஸ்தானம் சுவாமி தரிசனம் செய்ய ஒரு புதுமையான ஆஃபர் அறிவித்துள்ளது. கோவிந்தா நாமம் 1 கோடி முறை எழுதி எடுத்து வந்து கொடுத்தால் குடும்பத்துடன் விஐபி பிரேக்கில் தரிசனம் செய்யலாம். மற்றும் 10,1116 முறை கோவிந்தநாமம் எழுதி வந்து கொடுத்தால் ஒரு நபருக்கு விஐபி பிரேக்கில் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி என தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது என தகவல். கோவையில் பழைய பூமார்கட்டை நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 120,00,000 72வது வார்டில் புதிதாக புனரமைக்கப்பட்ட நகராட்சி பன்னீர்செல்வம் மலரங்காடி கடைகளை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சு முத்துசாமி அவர்கள் தலைமையில் நகராட்சி நிர்வாக அமைச்சர் கே என் நேரு அவர்கள் மலரங்காடிகளை திறந்து வைத்தார். அதற்கான ஏற்பாடுகளை 72வது வார்டு கவுன்சிலர் கார்த்திக் செல்வராஜ் அவர்களும் மலரங்காடி சங்க நிர்வாகிகளும் திறப்பு விழா சிறக்க ஏற்பாடுகளை செய்தனர். இதில் அரசு அதிகாரிகளும் கழக பிரமுகர்கள் வியாபாரிகள் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தஞ்சாவூர் சுவாமிமலை ஸ்ரீ தேவசேனா சிற்பக்கூடத்தில் அஷ்டதாதுகளால் உருவாக்கிய 28 அடி உயர நடராஜர் சிலையை புதுடெல்லியில் G20 மாநாடு நடைபெறும் பிரகதி மைதான வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த 2 ஆசிரியர்கள் உட்பட 75 பேருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு தேசிய நல்லாசிரியர் விருதை நேற்று புதுடெல்லியில் வழங்கி கௌரவித்தார். அமைச்சரவையில் அமைச்சராக நீடிக்க செந்தில் பாலாஜிக்கு தார்மீக உரிமை இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. அமைச்சரவையில் அவர் தொடர்வது குறித்து முதல்வர் முடிவெடுக்க வேண்டும் என அறிவித்துள்ளது. G20 அமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள இந்தியா டெல்லியில் வருகிற 9 மற்றும் 10 தேதிகளில் G20 நாடுகளில் மாநாட்டை நடத்தவுள்ளது. தலைவர்கள் மட்டுமின்றி 40 நாடுகளில் பிரதிநிதிகளும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். 9ஆம் தேதி மாலை ஜனாதிபதி திரௌபதி முர்மு விருது அளிக்கிறார். ஜனாதிபதி மாளிகை சார்பில் அனுப்பப்பட்ட அழைப்புதலில் இந்திய ஜனாதிபதி என்பதற்கு பதிலாக பாரத ஜனாதிபதி என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் G20 பிரதிநிதிகளுக்கான பிரதியில் பாரதம் ஜனநாயகத்தின் தாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. சென்னை சில்க்ஸ் குழுமத்தின் சார்பாக KKV மீடியா மூலமாக ஆசிரியர்கள் தினத்தை முன்னிட்டு இதயபூர்வமாக அஞ்சலி செலுத்தும் வகையில் டாக்குமெண்ட்ரி சிற்பிகளின் சிற்பங்கள் என்ற ஆவண திரைப்படத்தை இந்தியாவின் சிறந்த கல்விக்கான திரைப்படம் என்ற தேசிய விருதை பெற்றுள்ளது. மற்றும் KKV குழுமம் 1962 நிறுவப்பட்ட ஒரு புகழ்பெற்ற பிரம்மாண்டமான உலகம் முழுவதும் உள்ள ஆசிரியர்கள் விலைமதிப்பற்ற பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் இந்த டாக்குமெண்ட்ரி திரைப்படம் அமைந்துள்ளது. மேன்மேலும் மக்களுக்கு பயன்படும் வகையில் KKV மீடியா மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் குறும்படங்களை எடுப்பதென முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கல்வித்துறை சார்பில் நடந்த ஆசிரியர் தின விழாவில் பங்கேற்ற முதல்வர் ரங்கசாமி ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை வரவேற்பதாக கூறினார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.